ஹே ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா C2S5 Box அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டில் வந்துருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துச்சு. பிகாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு டைட்டில் வந்து சொன்ன டைட்டில் வந்து அது வந்து வராமல் வந்து போயிடும் போல, பிகாஸ் லீக்ஸில் அப்படி தான் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா C2S5 Box அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். ஸோ அதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா சில வாய்ஸ் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க, அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பொறுத்து முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சேனல் வந்து பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வந்து கொடுக்கலாங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதாவது இப்போ எப்படி C2S3X என்கவுண்ட்ரு, அதுக்கப்புறம் இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக வந்த C2S4 ஏதோ கவுண்ட்ருன்னு ஒரு டைட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சீசனு C2S5 கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கலெக்ட் ஆல் சைக்கிள் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லீக்ஸில் வந்து சொல்லி இருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருங்க, இப்போ வந்து அப்படியே வீடியோ வந்து போடுறேன் இந்த பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரப்போதாமா என்னென்னா வந்து C2S5 Box கலெக்டருங்கிற டைட்டில் தான். ஸோ அந்த சைக்கிள் மெமரிஸில் போயிட்டு நம்ம மேப் அவங்க சொல்கிற லொக்கேஷன் போயிட்டு அந்த இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணுவோம்ல. ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ வெறும் வந்து பார்த்திங்கன்னா C2S5 Box கலெக்டர் இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த டைட்டில். ஸோ இங்கே வந்து போட்டிருப்பாங்க அன்லீச். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எழுத்துனால உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு தெரியுது லைட்டாக. ஸோ என்ன எழுதியிருக்குன்னா அன்லீச் தி பவர் ஆஃப் கலர்ஸ் இன் தி 4th ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேம் பிளேலாம் வந்து போட்டிருக்கோம். 4th ஆனிவர்சரி மோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த 4th ஆனிவர்சரி மோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பாருங்களா ட்ராப் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும், அதாவது பாக்ஸ் கலெக்டர் பேரை வச்சே உங்களுக்கு தெரியலையா, டைட்டில் பேரை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் C2S5 Box கலெக்டர். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4th ஆனிவர்சரி மோடில் வந்து இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே வந்து காட்டுறேன் என்ன பாக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மோடு. இது ஆல்ரெடி வந்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இது அந்த சைக்கிளில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோ. ஸோ அதில் வந்து அந்த பாக்ஸ் வந்து நான் பார்த்தேன், அதனால் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். தோங்க தோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இறங்கணும்னா உங்களுக்கு மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4th ஆனிவர்சரின்னு சொல்லி ஒரு மோடே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குதிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நான் வந்து குதிக்கிறேன். பட் என்னென்னா ஒரு ப்ராப்ளம், எனிமியும் அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு இறங்குவான். இது வந்து பீட்டா வருஷன்னு இதிலே எனிமி வரும், ஆனால் என்னை போட்டு தள்ளிட்டான் கன்ஃபார்ம் மாட்டிங்கண்ணா நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருங்க. ஸோ லூட் அடிக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது இல்லை பாக்ஸு, எல்லாமே பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் டிசைனு. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து 4th அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எழுதியிருக்கும். இருங்க நான் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இருங்க இருங்க தள்ளிட்டே வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனிமியை வந்து நான் வந்து போட்டு தள்ளிட்டேன். இதோ பாருங்கள் இந்த பாக்ஸ் தாங்க. ஸோ பாக்ஸ் தெரியுதா, இருங்க இருங்க இன்னொரு வாட்டி வந்து ஸ்டாப் பண்ணி காட்டுறேன். இதோ இதோ ஸோ இங்கே பாக்ஸ் இருக்குது, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து தெரியும். இதோ தெரியுதா இங்கே இங்கே. ஸோ அந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கலெக்ட் வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இருங்க உங்களுக்கு வந்து ஓடி வரும்போது ஃபஸ்ட்லேருந்தே வந்து காட்டுதோ பாருங்க. இப்போ வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் தாங்க, இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4th சொல்லி போட்டிருக்கா. அந்த பாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எத்தனையும் சொல்லிட்டு அச்சீவ்மெண்ட்டில் தான் வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தாங்க மேட்ரு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஓகேவா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் பேக் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா டைனமோ பேசிக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வருது போல், ரிலீஸ் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ இருங்க நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்தக். ஸோ கத்தக் யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிஜிஎம்ஐ ரிலீஸுக்கு முன்னாடி இவரை பற்றி தான் நிறைய பேசியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாயல், இவங்க வந்து பாயல் கேமிங் சொல்லி போட்டிங்கன்னா வரும். அந்த பொண்ணு வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் டைனமோ ஸ்பெஷல் வாய்ஸ் பேக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்தே கொடுக்குறாங்க. இந்த தமிழ் இந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டுறாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்பாயல் ஸ்பெஷல் வாய்ஸ்ன்னு சொல்லி இவங்களுக்கு பேசிக்கும் இருக்குது, ஸ்பெஷல் வாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து வரும் பிஜிஎம்ஐயில். ஓகேவா? இப்போ வந்து ரிலீஸ் டேட் வந்து பார்த்துக்கோங்க. இந்த வாய்ஸ் பேக்லாம் வந்து எப்போ வந்து வருதுன்னு சொல்லிட்டு, இந்த பாயல் பேசிக் வாய்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா March 19, ஸ்பெஷல் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 மார்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் பிஜிஎம்ஐக்கு. அதனால் ரெடியாக யூஸி வச்சுக்கோங்க. யாருக்காவது வந்து கேர்ள் வாய்ஸில் ஹிந்தியில் வந்து கேட்கணுன்னா இந்த பொண்ணுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். போய் ஒரு வாட்டி லைவ் ஸ்ட்ரீம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது.
வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கத்தக். ஸோ இவரும் லைவ் ஸ்ட்ரீம் போய் பாருங்கள், வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா யூசி போட்டு வாங்கிக்கோங்க. இவருடைய வாய்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி ரிலீஸு. ஸ்பெஷல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வருதாமா. ஓகே, அதுக்கப்புறம் டைனமோது வந்து பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வருது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.